எந்த ஒரு மனிதனாலும் உலகின் தலை சிறந்த 1% மனிதனாக மாற முடியும். ஆனால் அதற்கு அந்த மனிதன் சரியான, துல்லியமான, நிரூபிக்கப்பட்ட தினசரி பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மனித உடல் ஒரு அபரிமிதமான இயந்திரமாகும். இந்த உடலாலும் மனதாலும் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதன் உச்சநிலையை அடைய அனைத்து இயந்திரங்கள் போலவே இதற்கும் சரியான பராமரிப்பு தேவைப்படுகிறது. 99% மக்கள் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பேசுகின்றனர், தான் மிகப்பெரிய செல்வந்தன் ஆக வேண்டும் என்று. ஆனால் அவர்களின் உடலையும் மனதையும் அவர்களே நாசம் செய்கின்றனர். அவர்களைப் போலவே அவர்களின் கனவுகளும் பரிதாப நிலைக்குச் செல்கின்றது. எவன் ஒருவன் சரியான தினசரி பழக்கங்கள் என்ற ஆணிவேரை பிடித்துக் கொள்கிறானோ அவனால் மட்டுமே அவன் இலக்குகளை அடைய முடியும். வேலைக்கு விடுப்பு எடுக்கலாம், ஆனால் உங்கள் பழக்கங்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடாது. அதனால்தான் அது பழக்கம். நான் கூறப்போகும் நடைமுறை பழக்கங்கள் உங்கள் எந்திரத்தை அதன் அதிகபட்ச ஆற்றலுக்கு கொண்டு செல்லும். உண்மையாகவே உங்கள் இலக்குகளை அடைய வேண்டும் என்ற ஆசை அல்ல. வெறி இருந்தால் மட்டும் இந்த காணொளியை தொடரவும். ஏனென்றால் இது பலகீனமானவர்களுக்கானது அல்ல. முதலாவது, தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பது. உங்கள் வாழ்வில் எல்லோரையும் விட ஒரு அடி முன்னால் இருக்க வேண்டும் என்றால் முன்னால் விழிக்க வேண்டும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதைப் போல காலையை தவறவிட்டால் அந்நாளும் தவறிவிடும். சுகமான தட்பவெட்பத்தில் குழந்தை ஒன்று போர்வைக்குள் உறங்குவதைப் போல நீங்களும் உறங்கிக் கொண்டே இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் வளரவே இல்லை. பால்காரர்கள் கூட அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் என்ன முன்னேற்றம் இருந்துவிட்டது என்று நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இரண்டாவது, அவ்வப்போது விரதம் இருப்பது. 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனுக்காக விரதம் இருங்கள், இல்லையென்றால் உங்களுக்காக விரதம் இருங்கள். எப்போது ஒரு மனிதனின் உடல் சுத்தமாக உள்ளதோ அப்போது அவன் புத்தியும் கூராக இருக்கும். பசிவுள்ள மிருகம்தான் உலகத்தின் வீரியமான மிருகம். தொப்பையோடு சுற்றி கொண்டிருந்தால் சோம்பலும் மந்தமும் மட்டும்தான் இருக்கும். சரியான அறிவுரையை சரியான நபர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவ்வப்போது விரதம் இருங்கள், ஒன்றும் ஆகிவிடாது. 3வது, குருதி ஓட்டம். உடலும் மூளையும் 100% வேலை செய்ய இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அதாவது உடலுக்கு வெப்பம் வேண்டும். ஆகவே அசையுங்கள். ஆடுவதோ ஓடுவதோ நீந்துவதோ மிதிவண்டி ஓட்டுவதோ ஏதோ ஒன்று. ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசையுங்கள். உதாரணம், வேலை செய்து கொண்டிருக்கும் போது தண்ணீர் புட்டிகளை அருகில் வைக்காமல் தேவைப்படும் போது எழுந்து நடந்து சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வாருங்கள். முடிந்தவரை அவ்வப்போது குனிந்து நிமிருங்கள். 4வது, தியானம் மற்றும் உறக்கம். சுருங்க சொல்ல வேண்டுமானால் எதுவும் செய்யாமல் இருப்பது. உடலும் மனமும் தினமும் தனிய வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். ஆனால் உறக்கம் இரவில் மட்டும்தான் நிகழ வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் உங்களை மீண்டும் பிறக்க வைக்கும். நல்ல மனநிலை வரும். நினைவுத்திறன் துரிதமாக செயல்படும். முதலில் உறக்கத்தை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டும். நல்ல உறக்கம் இல்லை என்றால் அதிகாலை எழுந்தும் எந்த பயனும் இல்லை. உறக்கம் வரவில்லை என்றாலும் முடிந்தவரை சீக்கிரம் உறங்கச் செல்லுங்கள். நாட்கள் செல்ல செல்ல தானாக உறக்கம் வரும். இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தாமதமாக உறங்க காரணமும் உங்களின் தொடர்ந்த பழக்கம்தான். இந்த சாதாரண பழக்கங்களை கூட நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடற்கூடம் செல்வது, ஆசனங்கள் செய்வது, புத்தகம் வாசிப்பது, சரியான திட்டம் தீட்டுவது, நாள் முழுவதும் நடந்ததை நாளின் இறுதியில் அசை போடுவது, புதிர்களை தீர்ப்பது, புதிதாக ஒன்றை கற்பது என்று உங்களின் அறிவு கூர்மையை பலப்படுத்தவும் வாழ்வை மேம்படுத்தவும் பல வழிகள் உண்டுதான். ஆனால் அவற்றிற்கெல்லாம் அடிப்படை இந்த சிறு சிறு பழக்கங்கள்தான். படியில் ஏற முடியாதவரால் மலையில் ஏற முடியாது என்பதை புரிந்து கொண்டு அடிப்படையில் இருந்து உங்களை மாற்றுங்கள். மூளையின் சக்தி, முடிவெடுக்கும் திறன், குழப்பங்களை களையும் ஆற்றல், உடல்வளம், எண்ணங்கள் என எல்லாமே பெருகும். வாழ்த்துக்கள், வணக்கம்.